ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, ரொம்ப டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு வந்து நம்ம நல்லா இட்லியில் நல்லா மேலே தூவி நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. வாங்க இப்போ இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதே பெரிய ஸ்பூனில் வெள்ளை உளுந்து வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக கடலை பருப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து வெள்ளை உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஒன்றா சேர்த்து வறுக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்ம தனித்தனியாக கூட ஒவ்வொரு பொருளாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை உளுந்தும் நல்ல பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முழு மல்லி வந்து அதே பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விடுங்க. நல்லா அப்படி வறுப்பட்டுட்டே இருக்கிறப்பையே நம்ம வந்து பூண்டு வந்து இடையில வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தனியாக கூட பூண்டு மிளகாய் வற்றல் புளி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தனியாக வதக்கிக்கலாம். நான் வந்து இதிலே சேர்த்து ஒரு 4 பூண்டு பருக்கள் நல்லா பெரிய பூண்டாக இருக்கிறனால போட்டிருக்கேன். இன்னும் கூடுதலாக வேணும்னா கூட பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு கூட வேணும்னா கூட மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் லைட்டாக நல்லா வந்து பருப்பு வெள்ளை உளுந்து எல்லாம் நல்லா செவந்து வந்துடும். செவந்து வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதிலே வந்து புளியும் வந்து சும்மா கொஞ்சோண்டு சின்னதாக சேர்த்துக்க போகிறேன். மிளகு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துக்கலாம், இல்லை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா புளி கூட நல்லா முறுமுறுன்னு நமக்கு வந்து நல்லா வறுபட்டுரும். ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டு அப்படியே சூட்டோடையே வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா சேர்த்துக்கலாங்க. நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா அப்படியே நம்ம வதக்க வதக்க நல்லா சுருண்டுகிட்டே வருது. கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் நல்லா நான் வந்து ஆட் பண்ணி நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கீரையை முதலே கழுவிட்டு கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் ஈர்த்ததுக்கு பிறகு போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வதங்கிடும். இல்லைன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும், அந்த தண்ணி நீர் சத்து இருக்கு இல்லையா. அதனால் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது மாதிரினா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவைன்னு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தனியாக அந்த பிளேட்டுக்கு நம்ம ஏற்கனவே வறுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து முருங்கைக்கீரையிலே கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்லேயே வந்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக முறுமுறுன்னு வந்து நமக்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து பொடிச்சிக்கலாங்க. உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல கீரையை வந்து இது மாதிரி வறுத்துட்டு அப்படியே அந்த சூடான பாத்திரத்திலே வச்சிட்டிங்கன்னா நல்லா இன்னும் கூட சுருண்டு வந்துடும். ஸோ இப்போ மிக்சி ஜாரில் பாருங்கள் நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். முறுமுறுன்னு வறுப்படலை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ இட்லி பொடி பாருங்கள் நல்லா வந்து பொடிச்சிட்டோம். முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியல பாருங்கள். பசங்களுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி நல்லா சாதத்தில் கூட போட்டு பரட்டி போட்டு சாப்பிட்லாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரைஸ்லேயும் இது போட்டு நல்லா நெய் ஊற்றி கிளறி கொடுக்கலாம். அதே மாதிரி இட்லி பொடியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இட்லியில் தோசையில் அதெல்லாம் நல்லா தூவி கொடுக்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஏன்னா முருங்கைக்கீரை ஜென்ரலாக பசங்க பொரியலாம் அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் பொடியெலாம் சேர்த்துருக்கோனே தெரியாது. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். குழம்பு ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.